அஜித்தும் அப்துல் கலாம் விருது பெற்ற தக்ஷாவும் ஒரு சுவாரஸ்ய பின்னணி. சென்னை MIT தொழில்நுட்ப பிரிவு மாணவர்கள் குழு தக்ஷா என்ற பெயரில் ஒரு போட்டியில் கலந்து கொள்ள போவதாக அஜித் காதில் தகவல் விழுந்தது. இந்த போட்டி ஆஸ்திரேலியாவில் செப்டம்பர் மாதம் நடக்கிறது. மொத்தம் 55 நாடுகள் இந்த போட்டியில் கலந்து கொள்கின்றன. தக்ஷாவும் கலந்து கொள்ள போகிறது. போட்டி என்னவென்றால், ஆள் இல்லா குட்டி விமானம் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒருவரின் இரத்த மாதிரியை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும். இதுதான் அந்த போட்டி. அது மட்டுமல்ல, இந்த ஆள் இல்லா குட்டி விமானத்தின் பயன் என்ன தெரியுமா? பல பேரின் உயிரை விரைவாக காப்பாற்ற முடியும். எப்படி என்றால், உடல் உறுப்புகளை கொண்டு செல்ல சாலை வழியை சென்றால் மணிக்கணக்காகும். ஆனால் ஆளில்லா விமானம் மூலம் 10 அல்லது 20 நிமிடத்திலேயே கொண்டு செல்லலாம் என கூறப்படுகிறது. இந்த போட்டியை கேள்விப்பட்ட அஜித், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திடம் MIT மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறேன் என்றும், அவர்களுக்கு தொழில்நுட்ப உதவிகளை கூட தாம் தயாராக இருப்பதாகவும் கூறினார். அதனை ஏற்ற நிர்வாகமும், சரி, முறைப்படி விண்ணப்பித்து சேர்த்து கொள்கிறோம், உங்களுக்கு என்ன சம்பளம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அஜித், எனக்கு சம்பளமே வேண்டாம். அப்படி எனக்கு சம்பளம் தர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதை ஏழை மாணவர்களின் கல்வி உதவிக்காக கொடுத்து விடுங்கள் என்றார் அஜித். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பயிற்சியையும் சளைக்காமல் சலிக்காமல் வழங்கி வருகிறார். அஜித் ஆலோசகராக இருக்கும் இந்த தக்ஷா குழுவிற்கு தான் இன்று விருது கிடைத்துள்ளது. அதுவும் நடப்பாண்டுக்கான அப்துல் கலாம் விருது. இதனால் MIT மாணவர்கள் அளவு கடந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். அதைவிட உச்சகட்ட குஷியில் கொண்டாட்டமாக உள்ளனர் நம் தள ரசிகர்கள்.